இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான RGB பேக்ரவுண்டை எப்படி பண்றேன்னு சொல்லி பார்த்தலாமா. சோ அப்படி பார்க்கணும்னா நீங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் நீங்களும் எப்படி ஒரு பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 500 குள்ளாரையே இந்த மாதிரி ஒரு RGB பேக்ரவுண்ட் பண்றேன்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்டை மேக் பண்ண முடியும். சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்கலனாலும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணுறது. சும்மா பேக்ரவுண்ட் செட்டப்லாம் கிடையாது, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு RGB பேக்ரவுண்ட், கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட். ஆமாம் தானே, நீங்களே வந்து இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் வந்து பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. அண்ட் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மற்றவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை இல்லையா, ஸோ அதனால இல்லாதவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் இப்படி பேக்ரவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ்க்குள்ளார தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் முதலே சொன்னது போல் ஸோ இந்த 500 ருபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான், பட் அந்த 500 ருபீஸ்க்குள்ளாரே நம்ம வந்து இந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மொத்தமாக ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து உங்களுடைய இந்த மாதிரி RGB கலர், இந்த மாதிரி RGB பேக்ரவுண்டை உங்களால் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் லைட் வச்சு தான். ஸோ இந்த ஃப்ளட் லைட் வந்து 300லேருந்து 400க்குள்ளார வருது. ஸோ RGB ஃப்ளட் லைட்டு நான் வந்து சொல்கிறேன். ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து அதுக்குமே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த RGB ஃப்ளட் லைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதில் போய் கூட பை பண்ணிக்கலாம். இல்லை, நான் வந்து அந்த 400 போடுறதுக்கு நான் வந்து விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் வந்து ஒரு 285 அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து ப்ரைஸும் அண்ட் வந்து லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதையும் சேர்த்து வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஸோ ரெண்டு மெத்தடுக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அது நம்ம வந்து எப்படி செட் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய யூடியூபர்ஸ், சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் பெரிய யூடியூபர்ஸ் கூட வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணுறாங்க. ஸோ என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் லைட்டை வந்து இப்போது இன்னும் உங்களுக்கும் உங்களோட பேக் சைடில் இருக்கிற வாலுக்கும் வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக வைக்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து இந்த இப்படி சாஞ்சேன்னா நான் போய் வாலில் போய் சாயிற மாதிரி தான் டிஸ்டன்ஸ் கேப் போட்டு ஃப்ளட் லைட்டை வைக்கிறாங்க. ஸோ ஃப்ளட் லைட்டை நீங்கள் வைக்காம கூட இருங்க, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேப் வந்து விடணும். ஸோ கேப் விட்டால் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலான லுக்கு கிடைக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதோ குழந்தைத்தனமான வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இதை செஞ்சு ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடுக்கணுன்னா, உங்களுடைய வால்லேருந்து, அதாவது உங்களுடைய பேக்ட்ராப் பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வர்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுருங்க, அண்ட் அதே டிஸ்டன்ஸ் உங்களுக்கும் உங்களுடைய கேமராக்கும் விட்டுக்கோங்க. சப்போஸ் வேறு விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கூட இப்போ வந்து 2x ஜூம் பண்ணி தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 2x ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளர்னஸ் கிடைக்கும். பட் இந்த பேக்ரவுண்டுக்கு என்னமோ பிளர்னஸ் தேவையில்லை தான், பட் இருந்தாலும் ஒரு பிளர் எஃபெக்ட் இதுக்கும் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னே நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஒரே ஒரு போனஸ் டிப் வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய கேமராஸில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் ஆகாது, இல்லைனா வந்து ஜூம் இன் பண்ணால் வந்து ஓவராக பிக்சல் உடையிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பார்த்து நானே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அது மூலமா நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு சூப்பரான ஒரு வீடியோ குவாலிட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஓகே, நான் வந்து வாழை விட்டு தள்ளி உட்காந்துட்டேன், இப்போ நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படியே பின்னாடி உங்களோட ஃப்ளட் லைட்டையும் வச்சுருங்க. வாழை ஒட்டி கிடையாது, உங்களுக்கு அப்படியே பின்னாடியே உங்களுடைய ஃப்ளட் லைட்டையும் வச்சுருங்க. அண்ட் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே வைக்காமல் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வைங்க.
ஸோ நீ வந்து இந்த ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் நானே வந்து அப்படி வைக்கலன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படி வைக்க முடியலனா கூட ஓரளவுக்கு கீழே வைங்க, பட் தரையில் வைக்காதீங்க. ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நல்லா இருக்காது. பட் வேறு ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து தரையில் வச்சா அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஃப்ளட் லைட்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளட் லைட்லாம் வாங்கிட்டேன். இதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஒயரும் அதுக்கடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர் வேணும்னு சொல்லி கேளுங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டு உங்களோட ஃப்ளட் லைட்டில் அந்த ஒயரையும் அடாப்டரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஃப்ளட் லைட்டுக்கு வந்து ஒயரும் அடாப்டரும் சேர்ந்து வராது. ஸோ இது ரொம்ப வந்து சிம்பிளான வேலை தான், நம்மளே வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வாலை விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு உட்காரதுனால நம்மளுக்கு என்ன நல்லா அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் ஆகும், அது வந்து உங்களுக்கு நல்லா ப்ரொஃபஷனல் லுக்காக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளட் லைட் வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து அந்த தெரியும். இந்த மாதிரி ப்ளூ கலர் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கலர் வைக்கிறீங்கன்னா அந்த கலர் வந்து கிட்டக்க தெரியாது. போக போக அந்த ஏரியா வந்து பெருசாக பெருசாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கலர் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் உங்களோட கலர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. செகண்ட் மெத்தட் என்னான்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் நான் வந்து வாங்குறதுக்கு விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்இடி டியூப் லைட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ உள்ள எல்இடி டியூப் லைட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களோட வீட்டில் இல்லைனா நீங்களும் அதை போய் எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ அது கூடயுமே வந்து உங்களுக்கு ஒயர்லாம் வந்து சேர்ந்து வராது, ஒயரும் அடாப்டரும் சேர்த்தே வாங்கிக்கோங்க. அது ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ்க்குள்ளாரே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒயிட் கலர் டியூப் லைட் வாங்கினேன்னா என்னால் எப்படி இந்த மாதிரி கலர் கலராக பேக்ரவுண்ட் மாற்றுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் வாங்குகிற முடிவில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதே க்வெஸ்சன் தான் வந்து உங்களுக்குமே இருக்கும். ஸோ அது நம்ம வந்து எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம வந்து அந்த கலர் மாற்றுறதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன விஷயம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஜெல் பேப்பர்ஸ், ஸோ உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து ஜெல் பேப்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து கலர் கலராக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் மேலே இல்லைனா வந்து உங்களுடைய டியூப் லைட் மேலே வந்து நீங்கள் இந்த ஜெல் பேப்பரை நீங்கள் வந்து மேலே வைக்கும் போது உங்களுடைய கலர் வந்து நீங்கள் வந்து என்ன ஜெல் பேப்பர் வைக்கிறீங்களோ, ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஃப்ளட் லைட்டோட கலர் வந்து இப்போ நான் ஒயிட் கலரில் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த எல்லோயிஷ் கோல்டு கலர் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ இந்த ஜெல் பேப்பர் வச்சது மூலிமா உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன ஜெல் பேப்பர் வச்சிங்களோ அந்த கலருக்கு மாறிடுச்சுங்கிறது. ஸோ இதே மாதிரியே வந்து நீங்களும் இந்த ஜெல் பேப்பர் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட டியூப் லைட் இல்லைனா ஒயிட் கலர் ஃப்ளட் லைட் மூலம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு இதையுமே உங்களுடைய பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லா பிகினர் யூடியூபர்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பேக்ரவுண்டில் நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எப்படி இருக்குன்றத சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து எக்கச்சக்கமான கலர்ஸில் மாற்றிக்கலாம் ஜெல் பேப்பர் யூஸ் பண்ணி கூட. நீங்கள் வந்து டியூப் லைட் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லா சைடுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லலாம். பட் இந்த ஃப்ளட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வரைக்கும் தான் வந்து அதோட ரியல் கலர் ரொம்பவே டார்க்கிஷான ப்ளூ கலர் வருது. மேலே போக 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 ஓரளவுக்கு லைட் ப்ளூ கலர் தான் வந்து வருதுன்றத உங்களாலையுமே வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த ரெண்டு எஜஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் நம்ம வந்து வச்சுருக்கோன்றதே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து டியூப் லைட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்றதுனால எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து டீ பல்பு வாங்கி கூட, ஸோ நீங்கள் வந்து டியூப் லைட்டுக்கு பதிலாக டீ பல்பில் கூட உங்களால் வந்து இந்த மாதிரி ஜெல் பேப்பர்ஸை வச்சுக்க முடியும். ஓகே காய், ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம நீங்களும் நம்ம ஓ உனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சா? ஓகே, அண்ட் நீங்களும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து நான் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகனையும் மறக்காம மீண்டும் வாட்ஸ்அப்ல சந்திக்கலாம். டாடா, பை பை, see you, bye.